ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாஃப் அண்ட் லேர்னிங் சேனல். இன்றைக்கி நம்ம ஃபிசிக்ஸில் ஃபோர்த் லெசன் பார்க்க போகிறோம். அதாவது எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற லெசன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா, எலக்ட்ரிசிட்டிங்கிறத நம்ம லோயர் கிளாஸஸ்லேயே நம்ம படிச்சிருப்போம். ஸோ எலக்ட்ரிசிட்டி இஸ் நத்திங் பட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஸோ கண்டக்டர்ஸில், அதாவது எதில் வந்து நம்மளுடைய எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகுமோ அந்த தான் நம்ம கண்டக்டர்னு சொல்லுவோம். அந்த கண்டக்டரில் எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஃப்ளோ ஆகும்போது நமக்கு ஃபார்ம் ஆகிறது தான் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம வந்து ஃபிசிக்ஸில் எப்படி நம்ம இதை சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் த்ரூ அ கண்டக்டர் வில் ஃபார்ம் என்னதுனாக்கா எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படின்னா எலக்ட்ரிக்கு எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது வந்து எப்படின்னாக்கா எலக்ட்ரிக் கரண்ட் மூலமாக தான் நம்ம இதை நம்ம சொல்லுவோம். ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இதை ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது டெஃபினேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ப்ராப்பராக டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, டிஃபைன்ட் அஸ் த அந்த போல்டாக கொடுத்துருக்காங்களே, ஹாஸ் த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் இன் அ கண்டக்டர். ஒரு கண்டக்டரில் ஃப்ளோ ஆகிற சார்ஜஸை தான் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய இந்த கண்டக்டர்ஸ் கண்டக்டன்ஸ் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது அதுக்கான ஃபார்முலா என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஐஇஸ் ஈக்குவல் டு, அதாவது கரண்ட் ஐஇஸ் ஈக்குவல் டு Q by T அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து Q அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் எ நெட் சார்ஜ் பாசஸ் த்ரூ எனி கிராஸ் செக்ஷன் ஆஃப் ஏ கண்டக்டர். கண்டக்டரில் பாஸ் ஆகிற நெட் சார்ஜஸ் தான் கியூ அப்படின்னு சொல்கிறோம். டீங்கிறது கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த, அதாவது டைம் டி அப்படிங்கிறது வந்து கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த கண்டக்டர். இது வந்து டேக்கன், அதாவது எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அதை தான் வந்து டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஐஇஸ் ஈக்குவல் டு கியூ பை டி அப்படிங்கிறது ஒரு பேசிக் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு அதே எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கான எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எலக்ட்ரிக் கரண்ட்டோட எஸ்ஐ யூனிட் வந்து ஆம்பையர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த எஸ்ஐ யூனிட் ஆஃப் தி எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஆம்பையர். இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம 1 ஆம்பையரை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 கூலோம்பு டிவைடட் பை 1 செகண்ட். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கியூ பை டீன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ கிராஸ் செக்ஷன், அதாவது கிராஸ் செக்ஷனில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டோட இதை வந்து கொலோம்போவில் நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம், டிவைடட் பை 1 செகண்ட், அதாவது எவ்வளோ டைம் எடுத்திருக்கு அப்படிங்கிறது 1 செகண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்ளம் கூட இதில் சால்வ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 12 கூலோம்பு ஃப்ளோஸ் த்ரூ தே பல்ப் இன் 5 செகண்ட் அப்படின்னு சொன்னால், பட் கரண்ட் என்னது ஐஸ் ஈக்குவல் 12 by 5, அப்போ 2.4 ஆம்பையர் அப்படின்னு நம்ம ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் அபவுட் தி எலக்ட்ரிக் கரண்ட், பேசிக்காக எலக்ட்ரிக் கரண்ட் பற்றி இது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் சர்க்யூட் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எப்போதுமே ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்டுங்கிறது வந்து ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட்டாக இருக்கும், க்ளோஸ்டு லூப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். க்ளோஸ்டு லூப் வித் க்ளோஸ்டு லூப் இல்லைனா க்ளோஸ்டு பாத் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த க்ளோஸ்டு பாத் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, என்னென்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து நிறைய வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் அதில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து அந்த பாத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா, திஸ் பாத் இஸ் மேட் யூஸிங் தி எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ். ஒயர்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த பாத்தை நம்ம கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் நிறைய எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு, அதாவது பேட்ரி, பல்பு, அந்த மாதிரி நிறையா அது மாதிரி ஸ்விட்சஸ் இதெல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கிறது தான் எலக்ட்ரிக் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்னலாம் வந்து பேசிக்காக என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கும்னு உங்களுக்கு வந்து ஒரு டேபிளில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ரெசிஸ்டர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அதனுடைய சிம்பிள் சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரைட் சைடில் உங்களுக்கு அதனுடைய சிம்பிள்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. அதோடு இல்லாமல் அதனுடைய காம்போனண்ட்டோட யூசேஜஸையும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெசிஸ்டர் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் இந்த சிம்பிள் பார்த்துக்கோங்க. எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னாக்கா, யூஸ் டு fix the magnitude of the current through a circuit அப்படினு சொல்றோம். சோ வேரியபிள் ரெசிஸ்டர்னா என்ன அப்படினா அதேதான், ஆனால் வந்துட்டு மேக்னிட்யூட் ஆஃப் தி கரண்ட்டே வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணி, அதாவது இங்கே வந்து நம்ம இவ்வளோ தான் எனக்கு ரெசிஸ்டார் வேணும் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்குறது தான் வேரியபிள் ரெசிஸ்டர்னு சொல்லுவாங்க. அப்புறம் அம்மீட்டார், வால்ட்மீட்டார், கேல்வனோமீட்டர் இதெல்லாமே வந்துட்டு உங்களுடைய சர்க்யூட்டில் நீங்கள் பார்க்கலாம். டயோடு, லைட் எமிட்டிங் டயோட்ஸு, கிரவுண்ட் கனெக்ஷன். கிரவுண்ட் கனெக்ஷனுங்கிறது தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் பொட்டென்ஷியல், அதாவது கிரவுண்டோட எலக்ட்ரிக்கல் பொட்டென்ஷியலை வந்து நமக்கு டிஃபைன் பண்ணி கொடுக்குறது அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதை தான் வந்து இந்த எலக்ட்ரிக் காம்போனன்ட் அப்படிங்கிறதுல நம்ம பார்க்குறோம். ஸோ அதிலே கொடுத்துருக்காங்க இந்த ஃபிகரில், இதில் இத்தனை காம்போனன்ட்ஸ் கொடுத்துருக்கோம், ஸ்விட்சு, பேட்டரி இதெல்லாம் இருக்குது. இதனுடைய அதர் காம்போனன்ட்ஸ் பற்றி டேபிள் 4.1 கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அண்ட் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல்னா என்ன, இதே பொட்டென்ஷியல் டிஃப்ரென்சஸ்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல்ங்கிறத கீழே டிஃபைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், இட்ஸ் டிஃபைன்ட் அஸ் தி அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் இன் அ மூவிங்
மூவிங் ஏ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு தட் பாயிண்ட் அகேன்ஸ்ட் தி எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். அதாவது எவ்வளோ வேலை நடந்திருக்கு, இந்த எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல்ன்றது ஒரு பாயிண்டில் எவ்வளோ எலக்ட்ரிக் சார்ஜஸ் எடுத்து நமக்கு ஒர்க் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கான அதை வந்துட்டு நமக்கு வந்து பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதுல வந்துட்டு ஃபார்முலா மூலயமா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அப்படிங்கிறத பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸில் ஃபார்முலாக கொடுத்துருக்காங்க. அதுதான் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் டிவைடட் பை சார்ஜ். அதாவது ஒர்க் டன்ங்கிறத டபிள்யூன்னு எடுத்துக்கிறாங்க, சார்ஜுங்கிறத கியூ. ஒரு லைனில் ஏபிங்கிற லைனில் கியூங்கிற சார்ஜ் ஃப்ளோ ஆகுது, எவ்வளோ தூரம் ஒர்க் டன் ஆயிருக்கு, எவ்வளோ இது ஒர்க் ப்ராசஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஒர்க் டன் அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா, இப்போ வந்துட்டு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து இன்னொரு மாதிரி எப்படி ஈக்குவேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, விஏ விபின்னு சொல்லிட்டு ரெண்டு எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதில் வந்துட்டு அதனுடைய டிஃப்ரென்சஸை கூட நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸாக எடுத்துக்கலாம். அதாவது ஒர்க் டன் சார்ஜ் இல்லாத போது ரெண்டு எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் இருக்கும்போது அதனுடைய டிஃப்ரென்சஸையும் நம்ம பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வோல்ட், அதாவது எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். அதாவது நம்ம எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு தான் நம்ம என்னென்னு பார்த்தோம், ஆம்பியர் அப்படின்னு பார்த்தோம். இப்போ எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னா, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து வோல்ட் அப்படின்னு சொல்றாங்க. சோ 1 வோல்ட் இஸ் ஈக்குவல் டு 1 ஜூல் டிவைடட் பை 1 கூலம்போ. சோ வோல்ட் பத்தி நம்ம எப்பவுமே வந்து நம்ம வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் சம்ஸ் நிறைய வரும் இதுல வோல்ட் பத்தி. அதாவது வொர்க் டன் இன் மூவிங் அண்ட் சார்ஜ் ஆஃப் 10 சி அக்ராஸ் 2 பாயிண்ட்ஸ் இன் எ சர்க்யூட் ஆஃப் 100 ஜூல்னு கொடுத்திருக்காங்க இல்லையா. சோ நமக்கு ஃபார்முலாலே சொல்லிருக்காங்க 1 ஜூல் டிவைடட் பை கூலம்போ அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்பனாக்கா நமக்கு வொர்க் டன் அதாவது 10C ஒர்க் டன்னு, 100 ஜூல் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுடைய 100 ஜூல்ங்கிறது ஒர்க் டன், 10C வந்து அதில் கொடுத்து அதில் ஃப்ளோ ஆகிற சார்ஜ் கியூ. ஸோ அப்போ நம்மளுடைய ஃபார்முலாவில் வி இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ பை கியூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ டபிள்யூ பை கியூ அதாவது ஒர்க் டன் பை சார்ஜ். அப்போ 100/10 தட் இஸ் 10 வோல்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது திஸ் இஸ் அபவுட் தி எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அண்ட் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு நம்ம பார்த்தோம், எலக்ட்ரிக் கரண்ட்டோட எஸ்ஐ யூனிட் வந்து ஆம்பையர். அது வந்துட்டு அதனுடைய ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். எலக்ட்ரிக் கரண்ட்டை நம்ம ப்ரொசீட் பண்ணோம்னா கியூ பை டி அப்படிங்கிற ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி போடணும். அதே வந்துட்டு இதே பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் எலக்ட்ரிக்கல் பொட்டென்ஷியல் அப்படின்னு வரும்போது அதனுடைய ஆம்பையர் அதனுடைய எஸ்ஐ யூனிட் வந்து வோல்ட்டு. அதனுடைய ஃபார்முலா வந்து பார்த்திங்கனாக்கா வோல்ட் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை சார்ஜ் அப்படின்னு நம்ம இந்த ஃபார்முலா பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷினுக்கு போகிறோம், தட் இஸ் ஓம்ஸ் லா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஓம்ஸ் லாங்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் அ ரிலேஷன்ஷிப். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கரண்ட்டு அப்படின்னு ரெண்டு பார்த்தோம் இல்லையா, அதனுடைய ரிலேஷன்ஷிப்பை நம்ம பார்க்கறது தான் வந்து ஓம்ஸ் லா அப்படின்னு சொல்லலாம். அந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அண்டு கரண்ட் அப்படின்னு சொல்லலாம், அதை தான் ஓம்ஸ் லா அப்படின்னு சொல்கிறோம். என்ன அப்படி ரிலேஷன்ஷிப் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்துட்டு அதிலே அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா என்ன சொல்கிறாரு ஓம்ஸ் லாவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ அதாவது கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ ஏ கண்டக்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னால் எப்போதுமே ஐ இஸ் இதோ இந்த மாதிரி நம்ம டினோட் பண்ணிக்கோம், ஐ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வி அப்படின்னு நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கோம். அதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, ஐ பை வி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இப்போ ஐ பை வி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் நம்ம எழுதிருக்கோமா, இப்போ நெக்ஸ்ட் த வேல்யூ ஆஃப் திஸ் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பதிலாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்துட்டு 1/r அப்படிங்கிறத நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஐ பை வி இஸ் ஈக்குவல் டு 1/r அப்படின்னு வந்துடும். ஸோ ஐ பை வி இஸ் ஈக்குவல் டு 1/r அப்படின்னு வரும்போது ஐ பை வி இஸ் ஈக்குவல் டு 1/r அப்படின்னு இருக்கும், 1/r அப்படின்னு இருக்கும். ஸோ இதை நம்ம வந்துட்டு மல்டிப்ளை பண்ணும்போது எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வி வந்து கிராஸ் மல்டிப்ளையில் ரைட் சைட் போயிடும். ஸோ ஐஆருங்கிறது லெஃப்ட் சைடு வந்துடும். ஸோ வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர் அப்படிங்கிற இந்த ஈக்குவேஷன் நமக்கு ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அண்டு கரண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர் அப்படிங்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது தான் அந்த ஆர் அப்படிங்கிறதோட இது. ஸோ வி இஸ் ஈக்குவல் டு ஐஆருங்கிறது தான் ரொம்ப ஃபெமிலியரான ஓம்ஸ் லாவோட டெஃபினேஷன். இது நல்லா படிச்சுக்கோங்க. அது ரொம்ப கரெக்டாக நம்ம சொல்லணும்னா, ஐ ஃப்ளோயிங் த்ரூ அ கண்டக்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வி அப்படின்னு நம்ம அதை நல்லா மெமரைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கான இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐக்கும் அதாவது எலக்ட்ரிக்கல் கரண்ட்டுக்கும் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்க்கும் ஒரு கிராஃப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிராஃப் வந்துட்டு கரெக்டாக இது இன்க்ரீஸ் ஆனால் அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர்னு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கிறதுனால இன்க்ரீஸ் இது இன்க்ரீஸ் ஆகும்போது அதுவுமே இன்க்ரீஸ் ஆகி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் நமக்கு ஃபார்ம் ஆகிறது நம்ம இந்த கிராஃபில் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு
ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம். ரெசிஸ்டன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ். எப்போதுமே வந்து ரெசிஸ்டன்ட்ங்கிறது வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஒரு மெட்டீரியலுக்கு ஒரு மெட்டீரியல் ரெசிஸ்டன்ட் வந்து மாறும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக அதிகமாக அது கண்டக்டார் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்சுலேட்டார் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போயிடும். இப்போ கண்டக்டார் அப்படின்னா டேரக்ட்லி நமக்கு வந்து என்ன ஆகுனாக்கா ஈஸியாக கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். இப்போ ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக அது என்னவாகுனாக்கா அது வந்து ஒரு இன்சுலேட்டார் ஸ்டேஜுக்கு போயிடும். அதாவது ஒரு மரத்துண்டு மாதிரி, மரத்துண்டில் நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ண முடியுமா இல்லை ஒரு பிளாஸ்டிக்கில் கரண்ட்டை பாஸ் பண்ண முடியுமானா, பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போகிறத தான் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸோட அதிகபட்சமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு டெஃபினேஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ கண்டக்டர் கேன் பி டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ பிட்வீன் தி பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த எண்ட் ஆஃப் தி கண்டக்டர் அந்த கரண்ட் ஃப்ளோயிங் துளித்து. அதை வந்து இந்த மாதிரி ஓம்ஸ்லாலேருந்து நம்ம டிரைவ் பண்ணி எடுத்தோம்னாக்கா விஈக்குவல் டு ஐஆருங்கிறது தானே நம்ம டிரைவ் பண்ணுது. அதுலேருந்து ஆர் வேல்யூ எடுத்தோம்னாக்கா ஐஸ் வி பை ஐ இஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூனிட் அப்படின்னா இப்போ யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால் யூனிட் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஓம். ஏன்னா ஓம்ஸ்லால தான் நம்ம ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸை தான் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக எடுத்து நம்ம படிப்போம் இல்லையா. ஸோ அப்போ ஓம்ஸ்லால தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததுனால யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸஸ் ஓம் அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய சிம்பிள் வந்து இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த ரெசிஸ்டன்ஸை வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ கண்டக்டர் இஸ் செட் டு பி 1 ஓம் இஃப் அ கரண்ட் ஆஃப் 1 ஆம்பையர் ஃப்ளோஸ் த்ரூ வென் த பொட்டன்ஷியல். ஏன்னா ஓம் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்னென்னு எழுதணும், அதாவது ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர் அப்படின்னு நம்ம படித்தோம் இல்லையா. ஸோ வி பை ஆர் அப்படிங்கிறது வோல்ட் பை ஆம்பையர். அதனால அதனுடைய இதை வந்துட்டு என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த மாதிரி நம்ம இது பண்ணலாம். அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ கண்டக்டர் இஸ் செட் டு பி 1 ஓம் இஃப் த கரண்ட் ஆஃப் 1 ஆம்பையர் ஃப்ளோஸ் த்ரூ இட் வென் எ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆஃப் 1 வோல்ட் இஸ் மெயின்டைன் அக்ராஸ் இட்ஸ் எண்ட். அதாவது 1 ஓம் இஸ் ஈக்குவல் டு 1 வோல்ட் டிவைடட் பை ஆம்பையர் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்துட்டு நம்ம வந்து ஒரு ப்ராப்ளமாக சால்வ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கால்குலேட் தி ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ கண்டக்டர் த்ரூ விச் கரண்ட் ஆஃப் 2A அதாவது 2 ஆம்பையர் பாசஸ் வென் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இட்ஸ் ஓ எண்ட் இஸ் 30 வோல்ட்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1 ஓம் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், 30 வோல்ட் தான் மேலே இருக்கும். ஏன்னா 1 வோல்ட் டிவைடட் பை ஆம்பேருங்கிறது தான் ஃபார்முலா. ஸோ வோல்ட் டிவைடட் பை ஆம்பேர் அதாவது வி பை ஐ 30/2 அப்போ 15 ஓம்ஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கிற ஆன்சராக இருக்கும். ஸோ நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸோட கெப்பாசிட்டி வந்து 15 ஓம் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்க்குறது. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி அண்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயம் பார்க்குறோம். ஸோ இப்போ எலக்ட்ரிக்கல் நம்ம ரெசிஸ்டன்ஸ்னு ஒன்று படித்தோம் இல்லையா. அப்போ எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டினா என்ன, எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டினா என்ன அப்படின்னு நம்ம இப்போ இதில் பார்ப்போம். ஸோ எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டியை இவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர் இஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த லென்த் ஆஃப் ஏ கண்டக்டர். அதை தான் ஆர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல்ன்னு கொடுத்துருக்காங்க. அண்டு ஆர் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன். அப்போ ஆர் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனுங்கிறதுனால ஆர் இஸ் ஈக்குவல் டு 1/A அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணால் என்ன வரும், ஆர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு L/A அப்படின்னு நமக்கு ஃபார்மேட்டில் வந்துடும். ஸோ இந்த L/A அப்படிங்கிற ஃபார்மேட்டில் நம்ம எடுத்துக்கிட்டு அடுத்தது எப்போதுமே இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிளுக்கு பதிலாக நம்ம என்ன செய்வோம், இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிளுக்கு பதிலாக எப்போதுமே ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணும். அந்த மாதிரி ஆட் பண்ண கான்ஸ்டன்ட் தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ப்ரோ அப்படிங்கிறது. ஸோ இந்த ப்ரோ அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் யூஸ் பண்ணி தான் ஆர் இஸ் ஈக்குவல் டு ப்ரோ L/A அப்படின்னு நம்ம கால் பண்ணுறோம். அந்த தான் நம்ம என்னென்னு சொல்லலாம், எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். அந்த ப்ரோவை நம்ம கால்குலேட் பண்ணும்போது ப்ரோ இஸ் ஈக்குவல் டு RA டிவைடட் பை எல் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இதை தான் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு நமக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை டெஃபினேஷனாக நம்ம படிக்கும்போது, ஸோ இட்ஸ் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி இஸ் டிஃபைன்ட் அஸ் தி ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ கண்டக்டர் ஆஃப் யூனிட் லென்த் அண்ட் யூனிட் ஏரியா ஆஃப் தி கிராஸ் செக்ஷன். அதனுடைய யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டக்டன்ஸ்னா என்ன அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ கண்டக்டன்ஸ்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். கண்டக்டன்ஸ் ஆஃப் எ மெட்டீரியல் இஸ் எ ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ மெட்டீரியல் டு எயிட் த ஃப்ளோ ஆஃப் தி சார்ஜ் ஹென்ஸ் த பேசேஜ் ஆஃப் தி கரண்ட். இந்த கண்டக்டன்ஸ் ஆஃப் எ மெட்டீரியல் இஸ் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் டிஃபைன்ட் அஸ் அ ரெசிப்ரோக்கல் ஆஃப் இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ கண்டக்டன்ஸ்னா என்னன்னா ஜின் டேர்ம் பண்ணுறாங்க. ஜி இஸ் ஈக்குவல் டு 1/R. ஸோ அதனோட யூனிட் என்ன அப்படின்னா இன்வர்ஸ் ஆஃப் ஓம், அதாவது 1/ஓம் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் ஆல்சோ ரெஃபரன்ஸ் ஆஃப் மோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ரெசிப்ரோக்கல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் அ மெட்டீரியல் இஸ் கால்ட் இட்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. அப்படி ரெசிப்ரோக்கலாக நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னாக்கா சிக்மா எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டியோட ரெசிப்ரோக்கல். இப்போ நம்ம வந்து ப்ரோவை தானே நம்ம வந்து
எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டின்னு எடுக்கிறோம். இப்போ அதனோட இன்வர்ஸ் சிக்மா, அதாவது இந்த இந்த சிம்பிள் போட்டிருக்காங்க இல்லையா, இது தான் சிக்மா அப்படின்னு சொல்கிறோம். இது இஸ் ஈக்குவல் டு 1/ρ அப்படின்னு சொல்கிறோம். இந்த டெஃபினேஷனையும் படிச்சுக்கோங்க. இது 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 மூலமா நமக்கு என்ன கிடைக்கிதுனாக்கா, கண்டக்டிவிட்டியோட ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ சிக்மா இஸ் ஈக்குவல் டு 1/ρ அப்படிங்கிறது. ஸோ இது மூலயமா நம்ம எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி அண்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியை நம்ம இங்கே கன்க்ளூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு திங்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதர் லெசன்ஸையும் நாங்கள் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு லிங்க்ஸ் கொடுத்துருக்கோம். உங்களுடைய ஃபஸ்ட் லெசன்லேருந்து உங்களுக்கு எல்லா லெசன்ஸோட லிங்க்ஸுமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். உங்களுக்கு வேண்டிய லெசன்ஸை பார்ட் பை பார்ட்டாக எடுத்து படிங்க. உங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட் எது என்ன அப்படிங்கிறத சொல்லி சொல்லி நாங்கள் வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம். அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.